நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடியோக்கள் அடுத்தடுத்து பிரீமியம் வீடியோவை போட்டோன்னா கேள்விகளை கொண்டு வந்து குவித்து விட்டீர்கள் அப்படின்னு தான் உண்மை. நிறைய கேள்விகள் பதில் தருவதற்கு தரமான ஒரு இதாகவே வந்துருச்சு. அதனால் வந்து இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப டைப் பண்ணாதீங்க. என்னுடைய கவனத்துக்கு வரணுன்றதுனால ஒரே கேள்வியை 10 முறை 20 முறை மிக நீண்ட கேள்வியாக இருக்கிறத விட நீங்கள் பிரித்து பிரித்து பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனால் ஒரு கேள்வி வந்து பொதுவாகவே ஒரு நல்ல கேள்வினா என்னுடைய கவனத்துக்கு வரத்தான் செய்யும். நீங்கள் திருப்ப திருப்ப கேள்வி அடிக்கிறதுனால வந்து அட்மின் இதை கவனிக்கிறவங்களுக்கு வந்து இதே வந்து ஒரு இதாக வந்து உங்கள் என்னுடைய கவனத்திற்கு அந்த கேள்விகள் வராமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அவங்க சொல்கிறதுனால தான் சொல்கிறேன். சரி, இந்த நிலையில் முதல் கேள்வியாக இன்றைக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், அனிஷ் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்கிறேன், புனர்பு தோஷம் பற்றி விளக்குங்கள் ஐயா. புனர்பு தோஷத்தை பற்றி 2-3 வீடியோ பொது வீடியோக்களே போட்டுக்கிறோம், முதல்ல போய் பாருங்கள். சும்மா எல்லாம் புனர்பு தோஷம் புனர்பு யோகம் அப்படின்ட்டு நிறைய பேசியிருக்கிறேன், பொது வீடியோக்களை அங்கே போய் பாருங்கள். சரியா? அடுத்து அமுல்தாசன் கே மாரியப்பன், ஐயா வணக்கம். தங்களிடம் முதன் முறையாக கேள்வி கேட்கிறேன். குரு பார்வை பெற்ற தேய்பிரை சந்திரனுக்கும் குரு பார்வை பெறாத வளர்புரை சந்திரனுக்கும் உள்ள சந்திரனின் சுபத்துவ படிநிலை வேறுபாடு என்ன? பொது வீடியோவாக போடப்படுறேன். சுபத்துவ படிநிலை வேறுபாடு, உதாரணமாக முதல்ல வந்து கையில் வந்து ஒரு 2-3 ஜாதகங்கள், உதாரண ஜாதகங்கள் இருக்கு. நல்ல கேள்வி மாரியப்பன். ஒரு இதெல்லாம் பொது வீடியோவாக போட்டால் கொஞ்சம் நிறைய பேர் பயன் தருவாங்க. அதனால் உங்களுடைய கேள்வி முதல் முதலான கேள்வி, குரு பார்வை பெற்ற, குருவின் பார்வை பெற்ற தேய்பிரை சந்திரன். அவர் அமாவாசை சந்திரனா தேய்பிரை சந்திரனா, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அமாவாசை சந்திரனா சந்திரன் 180 டிகிரியில், அதாவது 0 to 180 டிகிரியில், 0 டிகிரியிலேருந்து ஆரம்பிக்கிறாரு, 180 டிகிரியில் பௌர்ணமி அடைகிறார். பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து அப்படியே தேய்ந்து கொண்டே வருகிறார். அவருடைய ஒளிநிலை அமைப்புகளை சில படிநிலையின் விஷயமா சொல்லியிருக்கிறேன். எப்படி சொல்லியிருக்கிறேன்? முழு வட்ட வடிவை வானில் இழக்காமல் இருக்கின்ற வரைக்குமே அவர் அப்படியே கொஞ்சம் இதாகவே இருப்பார். வட்டம் தேய 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 அவருடைய இது முழு வட்டத்தை எப்போது எட்டுகிறாரோ அவரை வந்து அப்போ உயர்நிலையில் இருப்பார் அப்படின்னு ஒரு சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த இது புரியணுன்றதுக்காக. சரி, இந்த அமைப்பில் நீங்கள் கேட்கறது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தான், இதை நான் விளக்கி எழுதவும் செய்வேன், விளக்கி சொல்லவும் செய்வேன், அதுதான் உண்மை. எப்படின்னா, குரு பார்வை பெற்ற தேய்பிரை சந்திரனுக்கும் குரு பார்வை பெறாத வளர்புரை சந்திரனுக்கும் உள்ள சந்திரனின் சுபத்துவ படிநிலை என்ன? வளர்புரை சந்திரன் தான். இதை நீங்கள் ஆதிபத்திய விசேஷத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு தான் ஒவ்வொரு கிரகத்த அமைப்பையும் சொல்கிறேன். இதை வந்து ஒரு தனியாக கிளாஸ் தாங்க எடுக்கணும். எவ்வளோ வீடியோக்களும் ஒரு கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாத சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம். அப்படி நான் சொன்னால் உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம். ஜோதிடம் என்பது 1000 காம்பினேஷன்ஸ்களை கொண்டது. எந்த ஜாதகத்தில் அப்போது நான் ஒரு பொறுப்பற்ற ஆசானாக ஆவேன். இந்த கேள்வி நல்ல கேள்வி, ஆனால் ஒரே விதத்தில் இதை சொல்ல முடியாது. அனுபவத்தில் வர வேண்டும். ஒரு ஒரு இந்த பிப்ரவரி மாதம் உறுதியாக உயர்நிலை வகுப்புகளை ஆரம்பிச்சிடுறோம். அந்த வகுப்புகளுக்கான அத்தனை இதுவும் அந்த தேவைப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் வாங்கியாச்சு. ஆன்லைன் வகுப்புகள் நடத்துவதற்கான அத்தனை விஷயங்களும் வந்துருச்சு. அதனால் நிச்சயமாக பிப்ரவரி மாதம் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பித்து விடுவேன். ஒரு நல்ல நாள் பார்த்து ஆன்லைன் வகுப்புகள் நிச்சயமாக ஆரம்பித்து விடுவேன். அதனால் வந்து ஆன்லைன் வகுப்புகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது உடனடியாக ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடியே வந்துடும். ஆன்லைன் வகுப்புகள் வந்து எப்படின்றது வந்துடும். ஆகவே ஆன்லைன் வகுப்புகள் இந்த மாதம் வருது. அதில் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் சொல்லித்தரேன். நான் ஒரு சுபத்துவ பாபத்துவ நிலைகளை ஒரு படிநிலையில் புரிஞ்சிருக்கிறேன். அதை வந்து உங்களுக்கு சொல்லித்தரும்போது அது உங்களுக்கு புரிகிறதுனால தான் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க மாரியப்பன். மிக நல்ல கேள்வி. குரு பார்வை பெற்ற தேய்பிரை சந்திரன் அவருடைய ஆதிபத்திய ஒளி நிலைக்கேற்ப தன்னுடைய ஒளியை திரும்ப பெறுகிறார். அவர் பௌர்ணமி சந்திரனாக ஆகிவிட மாட்டார். அமாவாசை சந்திரன் குரு பார்வை வாங்கிடுச்சு. இங்கே குருவின் ஒளியும் சந்திரனின் ஒளியும் இணைத்து காம்பினேஷன்களோட சொல்லப்பட வேண்டும். ஆர்டிக்கிளில் எழுதியிருக்கிற பாருங்க, ஜோதிடம் மகா அற்புதமோ தேவரகசியமோ அந்த நூல்களில் எழுதியிருக்கிறேன்.
பார்வை தரும் குரு எத்தகைய வலிமையோடு இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். சந்திரனின் ஒளியை பௌர்ணமியிலிருந்து அவர் ஒவ்வொரு டிகிரியாக 180 டிகிரி வரைக்கும் அவர் தேய்கின்ற அமைப்போடு நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆதிபத்திய அமைப்புகளோடு அவர் எந்த லக்னத்திற்கானவர், அவர் எந்த லக்னத்திற்கு எதை கொடுப்பதற்கு தகுதியானவர் என்பதோடு நீங்கள் புரிந்து கொள்வது நல்லது, சரியா? அதை போலவே தேய்பிறை அமாவாசை நிலையில 0 டிகிரியில் இருக்கும்போது 180 டிகிரி வரைக்கும் அப்படியே அவர் போய்கொண்டே இருப்பார், வளர்ந்து கொண்டே ஒளியை பெருக்கிக் கொண்டே போவார். அந்த நிலைமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆகவே படித்து இந்த கேள்விக்கு நான் ஒரு வரியில் பதில் சொன்னால் உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம். அந்த அந்தந்த ஜாதகங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பார்வை தருகின்ற குரு எல்லா இடத்துலையும் குரு குருவாக இல்லையே, குரு ஒளியிலிருந்து அமைப்புகளோடு இருந்தால். இப்போ ஒளி என்பது என்ன, உச்சம் என்பது என்ன, பூமி சூரியன், பூமி சூரியன் உச்ச நிலை என்பது என்ன? இங்கிருந்து பார்க்கும்போது அந்த கிரகம் ஒளித்தன்மையோடு இருக்கிறது. பூமியும் சூரியனும் சம்பந்தப்பட்ட கிரகமும் திரிகோண அமைப்புகளில் இருக்கும்போது உச்சநிலை ஏற்படும். அதையும் கூட நான் கிளாஸுங்களில் சொல்லித்தரேன். பூமிக்கு எப்படி எப்போது ஒளி நிலைகளில் இருக்குன்றதை நான் கண்டிப்பாக வந்து அந்த உயர்நிலை வகுப்புகளில் சொல்லித்தரேன். இது டக்குன்னு எல்லாரையும் குழப்புகின்ற கேள்வி, முதல் கேள்வின்றதுனால அந்த கேள்விக்கு மாரியப்பன் பதில் சொல்லிடுறேன். குருவின் பார்வை, இந்த இடத்துல குருவின் அமைப்பு எத்தகைய ஒளித்தன்மையோடு இருக்கிறது அப்படிங்கிறத டிகிரி வைஸ் தான், இதுக்கு தான் அந்த பாவக டிகிரி அமைப்புகளில் வரும்போது ஒவ்வொரு விஷயமாக சொல்லித்தருகிறேன். என்னுடைய அத்தனை அனுபவங்களையும் ஒரே வீடியோவில் உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவேன் இல்லையா, அது போன்ற கேள்வி இது, சரியா? கண்டிப்பாக இதை வந்து ஒரு உங்களுக்கு நான் என்னுடைய வீடியோக்களை பார்க்க பார்க்க பார்க்கவே சுபத்துவ படிநிலைகள் புரியும். இப்போ ஒரு 3 ஜாதகங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறேன், பொது வீடியோக்களாக தான் போடுவேன். சுபத்துவம் படிநிலை சுபத்துவங்கள் அப்படின்ட்டு நாளைக்கே நாளை கழிச்சே கூட ஒரு மருத்துவர் செவ்வாயின் படிநிலையை பற்றிய ஒரு ஜாதகம், MBBS மருத்துவர், ஃபிசியோதெரபி மருத்துவர், இரண்டுக்கும் உள்ள வித்தியாச அமைப்புகள் என்ன அப்படின்றத பற்றி ஒரு படிநிலை போடுவோம், சரியா? சரி, அடுத்து ராமமூர்த்தி நஞ்சப்பன் குருஜியின் பாதங்களை வணங்குகிறேன், தங்களின் மாணவன் அமெரிக்காவிலிருந்து. நிறைய கேள்வி கேட்டீங்க அப்பா, வந்து குமிது. தங்களின் மாணவன் அமெரிக்காவிலிருந்து. ராசி கட்டத்தின் அளவுகள் சரியாக 30 டிகிரி என்று வைத்துக் கொள்வது அனுபவத்தில் சரியாக உள்ளதா? நீங்க என்ன கேட்கறீங்கன்னா 30 டிகிரின்றது சரியா வருமா? வராது. அதுக்குதான் அந்த பாவக அமைப்புகளை சொல்லப்படுகிறது. ராசி கட்டத்தில் நீங்க என்ன கேட்கறீங்க, 30 டிகிரின்றது கரெக்டா ஈவனா வருமா? வானத்தில் கோடுகள் இல்லை ராமமூர்த்தி நஞ்சப்பன், வானத்தில் சுவர்களோ கோடுகளோ இல்லை, நம்முடைய கற்பனை கோடுகள் தான் ராசிகளை பிரிப்பது. ஒரு ராசி பக்கத்து ராசியிலும் வியாபித்திருக்கும், அதுதான் உண்மை. நீங்க கேட்கறது 30 டிகிரி பெரிய கேள்வி கேட்டிருக்கிறீங்க, அதை வாசிக்கிறது வேண்டாம். துலா ராசி 30 டிகிரி அளவு இருக்குமான்னு சந்தேகம் தான், உண்மை. அதாவது நட்சத்திர கூட்ட பரிமாணங்களை வைத்து இதை துல்லியமாக செயல்படுத்த அடுத்த தலைமுறை முயற்சிக்கலாமா? ஆமாம், இதை பத்தின ஒரு தெளிவான அமைப்புகள் வரும், எல்லாருக்குமே பதில் கொடுக்கணும்ன்றதுனால இதை கொடுக்குறேன். 30 டிகிரி கொண்ட ஒரு ராசி என்பது துல்லியமானது அல்ல. கடகத்தில் இருக்கும் உச்ச குரு எத்தகைய ராசிகளை பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு புது வீடியோவில் இதை பத்தி விளக்கியிருக்கிறேன், பாருங்க. இதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கிறேன். வானத்தில் கண்டிப்பாக 2 வீட்டை பிரிக்கின்ற சுவர்களோ அல்லது கோடுகளோ இல்லவே இல்லை, எல்லை இல்லை. குருவின் ஒளி கடகத்திலிருந்து எங்கே போகும் அப்படின்னு சொல்லும்போது குருவின் ஒளி கும்பத்திற்கும் போகும்ன்ற போது இதை விளக்கியிருக்கிறேன். 30 டிகிரி கொண்டது ஒரு பொதுவான அமைப்பு தான். இதற்கு தான் அந்த பாவக முனை அமைப்புகளை, ஒரு மனிதன் பிறக்கும் போது அவனுடைய முதல் பாவகம் எத்தனை அமைப்புல எந்த அமைப்புலேருந்து எந்த அமைப்புக்கு வருதுன்றதை சொல்கிறோம். பாவகமே துல்லியமானது, ராசி கட்டம் பொதுவானது. ஆயினும் ராசி கட்டத்தில் தான் அத்தனை கிரகங்களுடைய நிலைமை அமைப்புகளை, பகை நீச்சம் உறவுகளை பார்த்துடணும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த ஒரு ராசியும் 30 டிகிரி அளவுகள் துல்லியமானதல்ல. வருங்கால தலைமுறைக்கு ஏற்ற போல சில விஷயங்கள் இப்போ துல்லியமாக்கப்பட்டு கொண்டுதான் வருகிறது. சரி அதனை அடுத்து பார்த்தா நாச்சியப்பன், வணக்கம் குருஜி. ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த சாரத்தில் நின்றால் அதன் தசையில் நன்மைகள் நடக்குமா? இல்ல, சொந்த சாரத்துல ஒரு கிரகம் நிற்கிறது தன்மைகளை தரும், நன்மைகளை தராது. அது எந்த ஆதிபத்தியம்? நாச்சியப்பன், கிரகம் சொந்த சாரத்தில் நிற்பது அந்த கிரகம் வலிமையாக இருக்கும் பொழுது நல்ல பலன்களை தரும். உதாரணமாக புதன் தன்னுடைய சொந்த சாரத்தில் இருக்கிறார், அறிவை கூட்டி தருவார், அதிகப்படுத்தி தருவார். ஆயினும் அவரே ரேவதி நட்சத்திரம் 4வது பாவத்தில் நீச்சமாக இருக்கின்ற நிலைமை.
ஒரு கிரகம் சுயச்சாரத்தில் நிற்பது அதனுடைய காரக அமைப்புகளை நன்றாக தரும். ஆதிபத்திய அமைப்புகளை இதை பற்றி கூட ஒரு கேள்வி இப்போ வந்தது. ஒரு கிரகம் சுயச்சாரத்தில் நிற்பது அதனுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தி தரும். ஆதிபத்தியங்கள் எப்படின்றதை வச்சுதான் அந்தது நன்மைகளை தரும். எந்த இடத்துலையுமே எடுத்துடாதீங்க. சுயச்சாரத்தில் நின்று அந்த கிரகம் தன்னுடைய காரகத்துவங்களை தருகின்ற வலிமையை பெறுகிறது. ஆதிபத்தியத்தை எப்படி தருகின்றது, என்ன லக்னத்திற்கு என்றுதான் இருக்கணும். ஆனால் எந்த ஒரு கிரகமும் சுயச்சாரத்தில் நிற்பது நல்லது, கூடுதலாக சுகத்துவத்தை அடைய வேண்டும். சுயச்சாரத்தில் நிற்கின்ற கிரகம் வலிமையாக இருக்கின்றது என்ற அர்த்தம். அந்த வலிமை அந்த ஜாதகத்திற்கு தேவையா என்கின்ற ஆதிபத்திய விசேஷத்தை அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடணும். அதனுடைய காரகத்துவங்கள் வலிமையாகின்றன. ஆனால் ஆதிபத்தியம் ஆறாம் அதிபதி போய் வலுத்தா என்ன பண்றது, சுயச்சாரத்தில் நிற்கும் கிரகங்கள் ஸ்தானபலம் என்கின்ற வலிமையை பெறுகின்ற அமைப்பு, அதனுடைய காரகத்துவங்கள் அதிகப்படுத்தி கொடுக்கப்படும். ஆதிபத்தியம் தேவையா என்பது லக்னத்திற்கு தகுந்தார் போல மாறும். சரியா? சரி. அதே நாச்சியப்பன் 5-9 அதிபதிகள் இயற்கை சுவரா இயற்கை அசுவராகின ஒரு பாவகத்தில் இருந்திருந்தால் அந்த பாவகம் சுபத்துவமாக இருப்பது. அதே நாச்சியப்பன் அடுத்து மிக மிக முக்கியமான கேள்வி. 5-9 அதிபதிகள் லக்ன சுவர்கள், அவர்கள் பாதிகளாக இருந்தாலும் சனி செவ்வாயா இருந்தாலும், கேள்வியை தெளிவா கேளுங்க, நான் பதில தெளிவா சொல்றாள். இந்த சுத்தி வளர்ச்சி சமஸ்கிருதத்தில் பேசுறது இப்படி இப்படிலாம் பண்ணவே மாட்டேன். எளிமையாக சொன்னால்தான் ஜோதிடம் புரியும். நாச்சியப்பன் நீங்களே இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. வணக்கம் குருஜி, 5-9 அதிபதிகள் இயற்கை அசுபர்கள் ஆகினும் ஒரு பாவகத்தில் இருந்தால் அந்த பாவகம் சுபத்துவமாக இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாமா? என்ன படிக்கவே இல்லைங்க நீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஒரு கேள்வி நல்ல கேள்வி கேட்டா ஒரு கேள்வி என்ன எரிச்சல் படுத்துற கேள்வி கேட்பீங்க. என்ன படிக்கவே இல்லை இந்த மாதிரி வந்து கேள்விகளை கேட்கும் போது நான் மறுபடியும் அந்த மாதிரியான செலெக்ஷனுக்கு தான் போக வேண்டி வரும். லக்ன சுபர்கள் அசுபர்கள் செவ்வாய் சனி இதெல்லாம் கிடையவே கிடையாது. சுபத்துவம் என்பது குரு சுக்கிரன் வளர்வரை சந்திரன் புதன் மட்டும்தான். அவங்க யாரா இருந்தாலும் சரி, 6-12 உடையவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஆதிபத்தியத்தை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, சுபத்துவத்திற்கு வளர்பிறை சந்திரன் குரு தனிப்புதன் இவங்க தான் இடமே தவிர இயற்கை அசுபர்களுக்கு இடமே இல்லை. அந்த கேள்விக்கு நான் பதில் கொடுத்துருக்கவே தேவையில்ல. 1-2 வேஸ்ட் பண்ணிட்டேன் பார்த்து. இதுக்கு முன்னாடியே இந்த ஃப்ளோவில் இன்னுமே கேள்விகளை தேர்ந்தெடுக்காமல் நான் லிஸ்ட் எடுத்து கொடுக்க போகிறேன். கிளியர்? லிஸ்ட் எடுத்து கொடுங்கன்னு சொல்லணும் போல தெரியுது. சரியா? ஒரு கேள்வி நல்ல கேள்வி கேட்குறீங்க, இன்னொரு கேள்வி பாருங்க, வேற மாதிரியான கேள்விகள். இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான கேள்விகள். ஆரம்ப காலத்திலேயே சுபத்துவம் என்பது என்ன, பாபர்களுக்கு கிடையாது லக்ன சுபர்களுக்கு கிடையாது அப்படின்றதெல்லாம் தெளிவாக விளக்கி இருக்கிறேன். ஒவ்வொரு ஒருவருக்கு கொடுக்கின்ற ஒரு பதிலில் வந்து 1-2 வேஸ்ட் ஆக போகிறது. இன்னொருத்தருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து விட்டு போகலாம். சரி, அடுத்து எஸ் வி கண்ணன், சனியின் ஆயுள் பாதிக்கப்படும் சொல்றீங்களே, அப்படிலாம் ஆயுள் பாதிக்கப்படாது. இந்த கேள்வியை நான் வாசிக்கல, முன்னதா சொன்ன மாதிரியான ஒரு நீண்ட கேள்விதான். ஆனா நீங்க எஸ் வி கண்ணன் நீங்களே பாருங்க, நிறைய கேள்விகள் கொடுத்துருக்கீங்க. ஒரு கேள்வியை ஒரு தடவை மட்டும் கொடுங்க. அது வந்து ஒரு கேள்வியை பக்கத்தை அடைச்சிக்கிற மாதிரி ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்காதீங்க. ஒரு கேள்வி என்னுடைய கவனத்துக்கு வரணுன்றதுக்காக இதா அடுத்தடுத்து திரும்ப திரும்ப கொடுக்க கேட்காதீங்க. சரியா? என்னுடைய கவனத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கிறவர்களுக்கு நான் சொல்றேன், தயவுசெய்து இந்த மாதிரி கேட்காதீங்க. இந்த மாதிரி கேட்பதன் மூலமாக உங்களுடைய வாய்ப்பே பறி போகலாம்ன்றதையும் சொல்லிடுறேன். சரி, அடுத்த கேள்வி யாருன்னா ஆறுமுகம் என், குருஜி அற்புதமான எளிமையான பதில்கள், ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரி, அற்புதமான எளிமையான பதில்கள். சரி, அடுத்து அனிஷ், உங்களுக்கு ஏற்கனவே ஹோரை மற்றும் உபஹோரை பற்றி விளக்கங்களை ஏன் கேட்டிருக்கிறீங்க. ஏற்கனவே ஹோரையை பற்றி இதான வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம். ஹோரையை பற்றிய ஒரு வீடியோக்கள் போட்டிருக்கிறோம், அதனால வந்து அங்கே போய் பாருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, சஞ்சய் 204th வீடியோல கேட்டிருக்கிறீங்க. சஞ்சய், குருஜி வணக்கம், இப்பொழுது சனி மகரத்தில் உள்ளது, இப்பொழுது சனி மகரத்தில் உள்ளது, நீங்கள் தனுசு ராசி நபர். ஆமா, நான் தனுசு ராசி, மூலம் நட்சத்திரம் 4th பாதத்துல, கடைசி ஒரு 3 நிமிடங்களுக்கு முன்பு பிறந்தவன். மூலம் நட்சத்திரம் 4th பாதம், பாத சனி இப்போது நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 6 கடந்துட்டேன். பாத சனி நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் 6 அனுபவத்தை ஜோதிட முறையில் பகிர்ந்து கொண்டால் என்னை போன்ற இளம் மாணவர்களுக்கு கோச்சார சனியை புரிந்து கொள்ள பயன்படும்.
மற்றும் ராசிகள் லக்னம் அல்லது ராசி பற்றி சொல்ல வேண்டுமா? சஞ்சய், என்னுடைய அனுபவத்தையே கேட்கிறீங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய அனுபவத்தை கோச்சாரணி. ஐயா, நீங்க வந்து இப்ப சனி மகரத்துக்கு வந்துருச்சு, நீங்க ஏழரை சென்னையில தானே இருக்கிறீங்க, தனுசு ராசி ஆச்சே, மூல நட்சத்திரம் நான்காம் பாதத்துல உத்திராட நட்சத்திரம் 3 நிமிடங்கள்ல பிறக்கும் போது பிறந்தவண்ணா. என்னுடைய பிறந்த நேரம் துல்லியமானதுன்றதை என்னுடைய தாய் அடிக்கடி சொல்லுவார். அதாவது பிரசவ மருத்துவமனையில, பிரசவ அறைக்கு வெளியில மருத்துவமனையில பிறந்தவண்ணா. என்னுடைய ஜோதிட நம்பிக்கை உள்ள குடும்பம்ன்றதுனால தாத்தா, என்னுடைய அப்பா, இவங்க எல்லாமே வந்து என்னுடைய பிறந்த நேரத்தை துல்லியமாக அறிவதற்காக கையில வாட்சோட இருந்தவர்கள் அப்படின்ட்டு என்னுடைய தாய் அடிக்கடி என்னை சொல்லியிருக்கிறார். ஆகவே 3 நிமிடம் கழித்து புராட நட்சத்திரம் பிறக்க இருக்கிற நேரத்தில் நான் பிறந்தவன். இந்த அமைப்பின்படி உங்களுடைய 6 ஆண்டு கால அனுபவத்தை, என்னுடைய 6 ஆண்டு கால அனுபவத்தை கூட சொந்த விஷயமா சொல்லலாம் தான், இருந்தாலும் சில விஷயங்களை சொல்றேன். 50 வயது தாண்டியவர்களுக்கு 2ஆம் கட்ட நிலையாக ஏழரை சனி பலன் தரும். 50 வயது தாண்டியவர்களுக்கு, 50 வயது தாண்டிய நிலையில ஒருவருக்கு வந்து 2வது கட்ட அமைப்பத்தான் பாத சனியாக. இந்த இடத்துல வந்து நீங்க ஏழரை சனியை வந்து பிறக்கும் போதே ஒருவருக்கு ஏழரை சனி இருக்கிறது, பிறக்கும் போதே ஏழரை சனியில பிறக்கிறவர் செகண்ட் ரவுண்டு 30 வருஷம் வந்துருச்சுன்னு சொல்லி ஏமாறக்கூடாது. அதை நூல்களில் ஜோதிடமன் தேவரகசியம் புத்தகத்திலே எழுதியிருக்கிறேன். ஆகவே 50 வயது தாண்டியவருக்கு ஓரளவுக்கு பொருளாதாரத்தை பாதிக்காத நிலையாக கொடுக்கும். ஆயினும் நான் அடிக்கடி சொல்வதை போல பிறந்த நட்சத்திரத்தில் போகும் பொழுது, பிறந்த நட்சத்திர பாதத்திற்கு அருகில் செல்லும் பொழுது வாய்விட்டு அழக்கூடிய, கதறக்கூடிய மனப்புழுக்கம், மன அழுத்தத்தை தருவார். ஏழரை சனி அமைப்புல எப்பப்ப அந்த அமைப்புகள் நடக்கும்ன்றதை சமீபத்தில் தான் ஒரு இது நடத்தின சொன்னேன். காரகங்களை பாதிக்கும். அப்போது நடக்கின்ற தசாபுக்தியின் அடிப்படையில் செவ்வாய் தசை சகோதரரை பாதிக்கும், ஏழரை அஷ்டமச்சனி. சந்திர தசை தாயை பாதிக்கும். சூரிய தசை தகப்பன் வழியே பாதிக்கும். இந்த காரக அமைப்புகளை தான் அப்படியே புரிஞ்சுக்கணும். புதன் தாய் மாமன் வழியே, புதனின் காரகத்துவங்களின் வழியே பாதிப்புகள் இருக்கும். சுக்கிரன் மனைவி வழி பாதிப்புகள், பெண்ணால் பாதிப்புகள், அடுத்தடுத்த அந்த உயிர் காரகத்துவங்களுக்கு வந்துவிட வேண்டும். என்னுடைய விரையச்சனி அமைப்புகளில் இப்போது எனக்கு யோக தசை நடந்து கொண்டிருக்கிறது, ராகுவின் தசை. 43 வயதிலிருந்து எனக்கு ராகு தசை நடக்கிறது. இந்த ராகு தசை எப்படி இருக்கும் என்பதை ஒரு துல்லியமாகவே 20 வயசு 23 வயசுலேருந்தே ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டே வந்தேன். நான் எப்படி நான் ப்ரெடிக்ட் வந்தேன், ராகு அந்தரங்களில் எனக்கு என்ன நடக்குது, குரு அந்தரங்களில் என்ன நடக்குது, ராகுவும் குருவும் பெரும்பாலும் நான் என்னை சுற்றி ஒரு 50 ஜாதகங்களை தேர்ந்தெடுத்து கொண்டேன். என்னுடைய இளம் வயது பைத்தியமாக கழிந்தது. நான் உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு டாய்லெட்டுக்கு போகும்போது கூட புஸ்தகம் படிச்சுட்டு தான் போவேன், புஸ்தகம் படிச்சுட்டு தான் இருப்பேன். சினிமா தேட்டரில் கியூவில் நின்னா கூட 10 நிமிஷம் பல்லவன் பஸ்ஸில், அந்த காலத்தில் சென்னை பல்லவன் பஸ்ஸில் ஃபுட்பாலில் தொங்கிக்கிட்டே ஜோசிய புத்தகம் படிச்சுட்டு போயிருக்கிற ஆள்னா. அந்தளவுக்கு வெறித்தனமாக என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் புத்தகம் படித்தவன். சினிமா தேட்டர்லாம் நண்பர்கள்லாம் கியூவில் நிற்கும் போது நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். எத்தனையோ தடவை தேட்டரில் கூட பிச்சு ஜோதிட புத்தகத்தை தூக்கி போட்ட நண்பர்கள்லாம் இன்றும் இருக்கிறார்கள், இன்றும் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த அமைப்பில் ஜோதிடத்தை எப்போது நீங்கள், அதாவது எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிய அனுமதிக்கப்படுகிறது. நீங்கள் ஜோதிடம் தான் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க, லெஜண்டாக இருப்பீங்கன்றது என்னுடைய, நானும் ஒரு உதாரணம், என்னை போல எவ்வளோ பேர் உதாரணம். அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் என்கின்ற முறையில் இன்னைக்கு கமர்ஷியலாக வந்துட்டேன், ஆனால் நான் இதை தொழிலாக வச்சுக்கணும்னு வரல. எனக்கு இந்த ஜோதிடம் பிடிச்சிருந்தது, அதனால நான் ஆராய்ச்சி பண்ணேன். இதே அமைப்பை இந்த வயதில் 2வது சுற்றாகத்தான் எனக்கு செயல்படும். அப்போ இந்த இது செயல்படும் அப்படின்னு சொன்னால், எனக்கு என்னுடைய 20 வயதுகளில் ஒரு ஏழரை சனி வந்தது இல்லையா, அந்த ஏழரை சனி எப்படிப்பட்ட பலன்களை தந்ததுன்றதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்து தான் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். 2வது, என்னுடைய தகப்பனார் விருச்சிக ராசிக்காரர், அப்போ எனக்கு முந்தின ராசி அவர். அவர் என்னுடைய அமைப்பில் அவர் எப்படி 2 சனியில் கஷ்டப்பட்டார் அப்படின்றத வச்சு தான் சொல்கிறேன். ஆக இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த கடந்த கால 6 வருடங்களில் டீனேஜ் சமயத்தில் எனக்கு வந்து சூரிய தசை நடந்து கொண்டிருந்தது. சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கம் செய்திருந்தார். அப்போது எனக்கு அந்த வாலிப பருவத்து அமைப்புக்கு ஏற்றாற் போல சில விஷயங்கள் நடந்தது. இப்போ பாதச்சனையிலிருந்தே எனக்கு சுக்கரனுடைய வீட்டில் இருந்த ராகுவின் தசை யோக தசை நடக்கிறது. ஆக 2வது சனி வந்து வருமானத்தை எந்த விதமான இதுலையும் யோக தசை நடக்கும்போது குறைக்காது என்கின்ற அமைப்பில், எனக்கு யோக தசையில் வந்து வருமான அமைப்புகளில் எந்த விதமான அமைப்புகளும் ஒரு குறைபாடுகளும் இல்லை. ஆனால் மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள் நடந்தன. எப்படி ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது எனக்கு கேது புக்தி நடந்தது. அந்த கேது புக்தி என்ன, எனக்கு வந்து பெண்ணால தொந்தரவுகளை கொடுத்தது. ஏனென்றால்
தசை ராகு தசை. ராகு யாருடைய வீட்டில் இருக்கிறார்? சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். அப்ப சுக்கரனுடைய வீட்டில் இருக்கும்போது சுக்கரனின் காரகத்துவங்கள் அடிபடும். பெண்ணால் அப்படிங்கிறத வந்து சகல விதத்திலையும் நீங்க புரிஞ்சுக்கணும். என்னுடைய கேது புத்தி, ராகு தசையில கேது புத்தி எனக்கு சனி செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது, கூடவே குருவின் பார்வையில் இருக்கிறது. எப்போது கேது வந்தாலும் அந்த கேது அந்தரம், கேது சித்திரம், சுற்றுமம், பிராணம் எல்லாத்திலையுமே நான் டிஸ்டர்ப் ஆவேன். எதிரிகள் அமைப்பு, அதற்கு அந்தந்த காலகட்ட தசாபக்தி அமைப்புகளை கேட்டால் போல நான் தொந்தரவை அனுபவிப்பேன். ராகு தசை கேது பக்தி நேரத்தில் வந்து எனக்கு மூல நட்சத்திரம் நான்காம் பாகத்திலிருந்து பூராட நட்சத்திரத்திற்கு சனி நகர ஆரம்பித்தார். ஆக அந்த நிலைமையில நான் முன்கூட்டியே யூகித்திருந்ததைப் போல ஒரு பெண்ணால் எனக்கு மன அழுத்தங்கள் வர ஆரம்பித்தன. ஒன்று மட்டும் ஒரு ஏழரை சனியில வந்து மிக மிக அருமையாக ஒன்று புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து தொந்தரவு ஆகக்கூடாத சில விஷயங்கள் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஏதேனும் ஒரு வகையில் கிரகங்கள் பரம்பொருள் நமக்கு வந்து சில விஷயங்களை கொடுக்குதுன்னா அது கொடுத்தே தீரும். அது நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய வேறு வகையிலேயோ பாதிக்காமல் அதை மனதை மட்டும் பாதித்து விட்டு போகிறவன் யோகசாரி. அந்த அமைப்பில் என்னுடைய நட்சத்திரமான மூலம் நான்காம் பாதத்தில் சனி பிரவேசிக்கும் பொழுது ஒரு மன அழுத்தம் வந்தது. அந்த மன அழுத்தம் வந்து எனக்கு நல்லதாக எனக்கு பட்டது. அதாவது என்னுடைய சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் எங்கேயுமே வந்து பிரச்சனைகள் வராமல் இது போன்ற ஒரு முகமறியாதை, இது போன்ற அறிமுகம் இல்லாத வேறு எந்த விதமான அமைப்பில் உள்ள பெண்ணால் வந்து பிரச்சனைகள் வர்றதை பற்றி நமக்கு தப்பே கிடையாது. இது வந்து நம்முடைய குடும்பத்தை பாதிக்காத வரைக்கும் நம்முடைய இது, ஏன்னா இதை நான் யூகிச்சு வச்சிருந்தேன். அதை போலவே அடுத்து சுக்கர புக்தி, ராகுதசையில் சுக்கர புக்தி, இந்த அமைப்புகள் தொடரும் என்பதை கரெக்டாக நான் யூகிச்சு வச்சிருந்து தான் இந்த ஜென்ம நட்சத்திர பாதிப்பை நான் கடந்தேன். இதே ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும் பொழுது என்னுடைய 20வது வயதுகளில் இதற்கு முந்தைய முதல் சுற்றுகள்லையும் இது மாதிரியான அனுபவங்கள் எனக்கு நிச்சயமாக இருந்தன. ஆகவே நீங்கள் இந்த 6 வருஷத்தை எப்படி கடந்தன்றதை இப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கணும். சனி பாபத்துவமாக இருந்தால் அதிகமான இதை செய்வார்னு சொல்கிறேன் இல்லையா. எனக்கு சனி பாவத்துவம், 9ஆம் வீட்டில் செவ்வாயின் பார்வையில் பாவத்துவமாக இருக்கிறதுனால 7.5 சனி அஷ்டமச்சனி அமைப்புகளில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அஷ்டமச்சனியில் செவ்வாதசை நடந்ததுனால சகோதரனை இழந்தேன். ஜென்மச்சனி வரும்போது சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுனால பெண்ணால் பாதிப்பை ஏற்படுத்துகிறேன். பெண்ணுன்றது எல்லா விதமான உறவுகளிலையும் பாதிப்புகள் வரும். பெண் என்பவள் மனைவி, தாய், சகோதரி, தோழி, மகள், இது போன்ற எல்லா விஷயங்களையும் இதில் உள்ள நுணுக்கமாகி எந்த வித உறவுகளில் நீங்கள் வந்து பாதிக்கப்படுறீங்க, நம்ம மனசு எப்படி போகும்? முக்கியமாக மகளால் பாதிக்கப்படக்கூடாது. மகள் சம்பந்தமாக ஒரு முதல் ஒரு ஆணுக்கு, உண்மையான ஆணுக்கு எப்படி இருக்கும்னா பெண்ணால் பாதிக்கப்பட போகிறோமா, பெத்த குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, மகளால் எதுவும் மன அழுத்தம் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் முதல்ல நினைப்பு போகும். அப்போ மகள் உறவுகளுக்கு ஏற்றாற் போல 5ஆம் இடத்தோடு அங்கே சித்திரம், சூட்சமம், பிராணம், ஏதாவது கோட்சார ரீதியாக பாப கிரகங்கள் அமருகிறதான்றதை பார்த்தணும். அப்படி பார்த்தா தான் இது ரொம்ப நுணுக்கமான கான்செப்ட், நம்ம ஜாதகத்தை நம்மளே பார்த்துக்கிற ஒரு விஷயம். அப்போ 5ஆம் பாவகத்தில் கோட்சார ரீதியாகவும் அந்தர ரீதியாகவும் நன்றாக இல்லாத ஒரு பாவத்துவம் இல்லாத நிலையில் நம்ம மகளால் பாதிக்கப்பட போவது இல்லை. நான் பாதிக்கப்படலை. என்னுடைய பிறந்த ஜாதக அமைப்பில் பார்த்தீங்கன்னா கோட்சாரத்தில் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது 5ஆம் பாவகம் வலுவாக இருந்ததால் நான் மகளால் பாதிக்கப்படவில்லை. அப்போ நமக்கு ஒரு நிம்மதி வந்துடுது, நம்ம குழந்தை நல்லா இருக்கும், மகள் நமக்கு பாதிப்புகள் இல்லை. மகள் பாதிப்புனா எப்படி வரும்? சிறு குழந்தை, அப்போ அவளுக்கு ஏதாவது படிப்பு சம்பந்தமான இது இருக்குமா, அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குமா இப்படின்றதுல தான் நம்ம கவனம் போகணும். அப்படித்தான் போகணும், ப்ரிடிக்ஷன் அப்படித்தான் இருக்கணும். அப்போ அதுக்கடுத்து சகோதரிகள், சகோதர அமைப்புகள், சகோதரி அமைப்புகள் எப்படி இருக்கும், அந்த அமைப்புகளில் பாதிப்பு இருக்கா? 7ஆம் பாவகம் சகோதர சகோதரி அமைப்புகளுக்கு 3-11 இடங்கள், அக்காவிற்கு 11ஆம் இடம், தங்கைக்கு 3ஆம் இடம். இதை பார்த்து விட்டு அதன் பிறகு மனைவியால் பாதிப்பு இருக்குமா, வேறு விதமான உறவுகளால் பாதிப்பு, தோழி உறவுகளால், தாயால் பாதிப்பு இருக்கா, இந்த மாதிரி அத்தனை விஷயங்களையும் பார்த்து தான் எங்கன்றதை நீங்கள் கணிக்க முடியும். ஆகவே இப்படி சொல்றதை விட நான் இந்த சுருக்கமாக சொல்ல போனால், ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறேனே, ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது என்ன தசா புக்திகள் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த தசா புக்திகளின் காரகத்துவங்களின் அடிப்படையில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. இதை வந்து ஒரு சுருக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஜென்ம நட்சத்திரத்தையும் தாண்டி ஜென்ம ராசியையும் தாண்டி தனுசு ராசிக்கு மகரத்தில் போய் கொண்டிருக்கிறது. 2வது சுற்று 50 வயதை கடந்து விட்ட ஒரு காரணத்தினால இது வந்து பெரிய பாதிப்புகளை எனக்கும் என்னை சார்ந்த என்னை போன்ற அமைப்புகளில். இன்னொன்று, யோக தசை மிக 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 முக்கியமான ஒன்று. இதே செவ்வாய் தசையில் எனக்கு அஷ்டமஜனி நடக்கும்போது அந்த 33 வருடங்கள் சகோதரனை இழந்த மன அழுத்தத்தில் இருந்தேன். அது வந்து கடுமையான ஒரு பாதிப்பு தான்.
இப்ப அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை, ஏன்னா ராகு திசை யோக திசையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கோட்சாரத்தையும், அதாவது சனி ஜென்மச்சனி அஷ்டமச்சனியாக இருக்கும் பொழுது வரக்கூடிய ஒரு அமைப்பையும் தசாபக்தி அமைப்புகளையும் பொருத்தி பார்த்து கொஞ்சம் நுணுக்கமா பார்க்க வேண்டியதுதான். நீங்க கேட்கிற கேள்வி நல்லாதான் இருக்க. என் போன்ற இளம் மாணவர்களுக்கு கோச்சார சனியை புரிந்து கொள்ள பயன்படும். ஆகவே சஞ்சய், இதை வச்சுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். என்னுடைய ஜாதகத்தை வச்சே உங்களுக்கு உதாரணமா சொல்லிட்டேன். சரி தீபக் ஐயா, உங்கள் ஊர் ராமநாதபுரம் அருகில் என்று சொன்னீர்கள். அதே போல ஆதித்ய குருஜி என்பது இயற்பெயர் போல் தெரியவில்லை. பர்சனல் கேள்வி, ரெண்டு கேள்வி கேட்டீங்க இன்னைக்கு. ஐயா, உங்கள் ஊர் ராமநாதபுரம் அருகில் என்று சொன்னீர்கள். அதே போல ஆதித்ய குருஜி என்பது இயற்பெயர் போல் தெரியவில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தங்களின் இயற்பெயர் சொல்ல முடியுமா? இப்படிக்கு குருஜியின் சிஷ்யன், எந்த குருஜியோட சிஷ்யன்? தீபக், என்னுடைய சொந்த வாழ்க்கையில இங்க மறைச்சு வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே, பிறந்த நேரம் ஜாதகம் எல்லாத்தையுமே தெளிவா போட்டு நான் எப்படி ஜோதிடனாக என்னை பற்றியே சொல்லிக் கொள்கிறேன்றதை ஓப்பன் புக்கா போட்டுட்டேன். அதனால இதுல ஒண்ணும் கிடையாது. என்னுடைய பிறந்த ஊர் ராமநாதபுரத்து மாவட்டத்தில் இருக்கிற கடலாடி, முதுகுளத்தூர் பக்கத்தில் கடலாடின்றது ஒரு சிறிய கிராமமும் இல்லை நகரமும் இல்லாத நடுத்தரமான ஊர், தாலுகா தலைநகரம். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் பிறந்தவன் நான். அங்கேயே 14-15 வயது வரைக்கும் வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டேன். என்னுடைய இயற்பெயர் ஆதித்யன். அதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்குது, அது வேண்டாம். அதற்கு முன்னால் ஒரு பேர் இருக்குது. இரட்டை பெயர்களில் என்னுடைய கடைசி பெயர் ஆதித்யன். இந்த ஆதித்யன்ட்டு என்னை நெருங்கினவர்களுக்கு, என்னுடைய குருமார்களுக்கு, என்னை ரொம்ப நெருங்கினவர்களுக்கு அந்த பெயர் தெரியும். இந்த குருஜின்றது கடந்த 10 வருடங்களாக என்னுடைய நண்பர் ஜெரால்டு வந்து குருஜி குருஜின்னு கூப்பிட்டு அது வந்து அப்படியே என்னுடைய நட்பு வட்டங்களில் வந்து ஒட்டிக்குச்சு. ஆதித்யன்றதை ஆதின்னு சில பேர் கூப்பிடுவாங்க. என்னுடைய இயற்பெயர் முன்பு தாய் தகப்பம் வச்ச பேரில் ஒரு பேர் இருக்குது, அந்த பேர் வேண்டாம். ரொம்ப பர்சனல் நேம், ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்க இன்ஷியல் வச்சு கூப்பிடுவாங்க. கடந்த 10 வருடங்களாக கமர்ஷியலாக ஜோதிடனாக வருவதற்கு முன்பே, 10 வருஷமா 15 வருஷத்துக்கு மேலாச்சு, என்னுடைய நண்பர் ஜெரால்டு வந்து இந்த ஆதித்யன் அப்படிங்கிறத, ஆதி ஆதி ஆதின்னு என்னை கூப்பிடுறத குருஜின்னு கூப்பிட ஆரம்பித்தார். எனக்கு நெருங்கிய நண்பர். சொல்லுங்க குருஜி குருஜி, அதாவது ஆலோசனைகளை சொல்லி அது பலிக்கிறதுனால எனக்கு இவர் குருஜி தான்ப்பா குருஜி மாதிரி சொல்கிறாருன்ட்டு அந்த குருஜி குருஜின்னு இந்த நண்பர் ஜெரால்டு ஆரம்பித்து வச்சு, அப்புறம் என்னுடைய நட்பு வட்டங்களில் உன்னுடைய ராஜகுருவா அப்படின்னு சொல்லி என்னை கிண்டலாக குருஜி என்று கூப்பிட ஆரம்பித்து அது அப்புறமே மெதுவாக வந்து குருஜின்னு ஒட்டிக்குச்சு. அதுதான் உண்மையை தவிர வேற எந்த விதத்திலும் இல்லை. என்னுடைய இயற்பெயர் ஆதித்யன். அந்த ஆதித்யன்றது வந்து பின்னாடி குருஜி வந்து ஒட்டிக்கிட்டதுனால ஆதித்ய குருஜின்னு ஒட்டிக்கிச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேற என்ன, நானே பேரை வச்சுக்கிட்டதெல்லாம் கிடையாது. இந்த குருஜின்ற பேரை முதல் முதலாக பரப்பி விட்டவர் என்னுடைய நண்பர், உயிர் நண்பர், ஆத்ம நண்பர் ஜெரால்டு அவர்கள். சரியா? சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.